நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மர்சி உலக நிகழ்வுகளை எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கிற எங்களோட முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இது உலகம் உங்கள் பார்வைக்கு காப்பாற்ற ஆண்கள் கண்டுபிடித்த புதிய வகையான நெயில் பாலிஷ் பற்றிய தகவல் பார்வைக்கு டேட்டிங்கிற்கு அழைத்து செல்லப்படும் பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க புதிய நகப்பூச்சி ஒன்று அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் டேட்டிங்கில் நிகழும் பலாத்காரத்தை தடுக்க ஆய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் பொருட்களின் அறிவியல் மற்றும் பொறியியல் பயின்ற இந்த மாணவர்கள் ஈடுபட்ட ஆய்வின் இறுதியில் புதிய வகை நகப்பூச்சு ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் இதுகுறித்து குறித்து ஆய்வின் போது டேட்டிங் செல்லும் பெண்கள் தங்களுக்கு அளிக்கப்படும் பானத்தை நகப்பூச்சி போட்டுள்ள விரலால் கலக்க வேண்டும் என்றும் அப்படி செய்யும் போது அந்த பானத்தில் மயக்க மருந்து கலக்கப்பட்டிருந்தால் நகப்பூச்சியின் நிறம் மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இதன் மூலம் பலாத்காரத்தை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் காமுகர்களின் வலையில் இருந்து பெண்கள் தப்புவது எளிதாகும் என கூறப்படுகிறது

அப்படிப்பட்ட இந்த ஐஸ் பக்கெட் சவாலில் நிறைய ஆபத்து இருக்கின்றது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது குளிர்ந்த நீரை நம் உடலில் ஊற்றும் போது இரத்த ஓட்டத்தை உரைய செய்யும் பின் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதென்று மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சவால குழந்தைகளும் பெரியவர்களும் செய்தால் மாரடைப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஒரு முதியவர் இந்த சவாலை ஏற்று குளிர்ந்த நீரை தன் உடம்பில் ஊற்றி ஐஸ் பக்கெட் சவாலை செய்த வயதான மனிதர் என்ற பெருமைக்குள்ளாகின்றார் வயதான மனிதர் என்ற பெருமைக்குள்ளாகினார் இங்கிலாந்தில் ஐஸ் பக்கெட் சவாலில் பங்கேற்ற வயதான மனிதர் என்ற பெருமையை நூற்றி இரண்டு வயது முதியவர் ஒருவர் பெற்றுள்ளார் இங்கிலாந்தின் ஷயர் நகரை சேர்ந்த ஜாக் ரெனால்ட்ஸ் என்ற முதியவர் ஒருவர் ஐஸ் பக்கெட் சவாலை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் இந்த சவாலை எனது குடும்பத்திற்காக செய்தேன் என்றும் அவர்களுக்கு நான் இத்தகைய விளையாட்டுகளில் ஈடுபடுவது மிகவும் பிடிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு செய்தது மிகவும் குளிமையாக இருந்ததாகவும் போட்டியின் பின்னர் தன்னை துடைத்துவிட பத்து இளம்பெண்கள் வந்தது மகிழ்ச்சி அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் இணைந்து செயல்பட்ட அமெரிக்கர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் இணைந்து செயல்பட்ட அமெரிக்கர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர் அமெரிக்காவின் இலினாய்ஸ் பகுதியில் பிறந்த ஜவுக்லஸ் மெக் ஆதர் என்ற இந்த நபர் சிரியாவில் தங்கியிருந்து ஐ தீவிரவாதிகளுடன் செயல்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இவரது மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது தற்போது மெக் ஆர்தர் உடலை திரும்ப அமெரிக்காவுக்கு கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன இந்நிலையில் மெக் ஆர்தர் தீவிரவாத தொடர்புகள் குறித்து அவரது குடும்பத்தினர் கவலையுடன் இருந்து வருகின்றனர் இவரை பற்றி கென் மேக் என்ற உறவினர் கூறியது படிப்பை முடித்த பின் மெக் ஆர்தர் சான்ஜியோகோ ஜியோகோ இடம்பெயர்த்தார் என்றும் பின் இஸ்லாமியராய் மதம் மாறிய அவர் துருக்கி வழியாக சிரியாவுக்கு சென்று ஐஎஸ்ஐஎஸ் உடன் இணைந்து உள்நாட்டு போரில் பங்கேற்றுள்ளார் எனவும் கூறியுள்ளார் ஆப்பிள் நினைச்சு பந்து விழுங்கியதால் மைக்கேல் என்ற காண்டா மிருகம் மரணமடைந்திருக்கு ஜெர்மனியில் காண்டா மிருகம் ஒன்று ஆப்பிள் என நினைத்து டென்னிஸ் பந்தை தின்றதால் பரிதாபமாக உயிரிழந்தது ஜெர்மனியின் பிராங்க் நகரில் உள்ள விலங்கியல் பூங்காவில் மைக்கேல் என்ற காண்டா மிருகம் கடந்த வியாழக்கிழமை அன்று தண்ணீரில் விழுந்து மரணமடைந்துள்ளது தண்ணீரில் விழுந்த மைக்கேலை அதன் துணைவி பெற்றா மைக்கேல் அருகே சுற்றி நீச்சல் அடித்து எழுப்ப முயன்றுள்ளது நல்ல உடல் நலத்துடன் இருந்த காண்டாமிருகம் திடீரென மரணமடைந்தது வனத்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரேத பரிசோதனையில் காண்டாமிருகம் வயிற்றில் டென்னிஸ் பந்து ஒன்று இருப்பது தெரியவந்துள்ளது பின்னர் பார்வையாளர் ஒருவர் வீசிய டென்னிஸ் பந்தை ஆப்பிள் என நினைத்து காண்டாமிருகம் உண்டதும் அந்த பந்தை உண்ட நான்கு நாள் கழித்து குடலில் அந்த டென்னிஸ் பந்து அடைத்ததால் ஏற்பட்ட வலியால் பரிதாபமாக உயிரிழந்ததும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து குற்றவாளியை கண்டுபிடிக்க விலங்குகள் குற்ற குழு ஒன்று அமைக்கப்பட்டு விலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்க முடிவு செய்துள்ளனர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பிடித்த உலகின் உயரமான மனிதர் காலமானார் அது பற்றிய தகவல் இதோ உக்ரைன் நாட்டை சேர்ந்த உலகின் உயரமான மனிதர் காலமானார் அவர் இறக்கும் போது வயது நாற்பத்தி நான்கு உலகிலேயே உயரமான மனிதர் என்ற சாதனை மூலம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவர் உக்ரைன் நாட்டின் போடோலியர் நட்சி கிராமத்தைச் சேர்ந்த லியோனட் ஸ்டாட்னி மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவினால் இவர் மரணமடைந்துள்ளார் உக்ரைன் நாட்டில் போடோலியனர்ச்சி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் லியோனிட் ஸ்டாட்னிக் இவரது உயரம் எட்டு அடி நான்கு அங்குலம் எனவே இவர் உலகின் மிக உயரமான மனிதர் என்ற சாதனை படைத்து இருந்தார் இதற்காக அவரது பெயர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று இருந்தது மிக உயரமாக இருந்ததால் அவர் கட்டிலில் படுத்து தூங்க முடியவில்லை பில்லியர்ஸ் விளையாட்டு மேஜையின் மீது படுத்து தூங்கி வந்தார் இவரது கால் பாதம் பதினெட்டு அங்குலம் நீளமாக இருந்தது அதே நேரத்தில் இவரது உள்ளங்கையின் அகலம் பாதத்தை விட அகலமாக இருந்தன அவர் உயிருடன் இருந்தபோது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பெயர் இடம்பெற செய்ய உயரம் அளிக்கப்பட்டது அப்போது அவர் மிகவும் வெட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மற்ற நாடுகளை விட ஸ்விஸ் நாட்டில் உள்ள மக்கள் தான் வாழ்க்கைய நல்லா வாழ்றாங்கன்னு ஒரு ஆய்வில் வந்திருக்கு உலக அளவில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மக்கள் தான் நன்றாக வாழ்வதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பானது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகில் மொத்தம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு மாகாணங்களில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் சுவிஸில் இருபத்தி ஆறு மாகாணங்களும் முதல் பாதி இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் மாதத்தில் நடத்தப்பட்ட இந்த கருத்துக்கணிப்பில் கல்வி வேலைவாய்ப்பு வேலையின்மை இறப்பு வாக்குப்பதிவு இணையதளம் மற்றும் தனி நபருக்கான மொத்த வருமானம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு நடத்தப்பட்டுள்ளது இதனால் சுவிஸ் மற்ற நாடுகளில் வாழும் மக்களை விட சுவிஸில் வாழும் மக்கள்தான் வாழ்க்கையை நன்றாக வாழ்கிறார்களாம் என்றால் கருமாதிதான் நடக்கும்னு ஒரு கடல் கொந்தளிச்சிருக்கு அது பற்றிய தகவல் இதோ உங்கள் பார்வைக்கு பிபத்தில் சிக்கிய லிபியா படகில் பயணம் செய்த நூற்றி எழுபது ஆப்பிரிக்க இடம்பெயர்ந்தோர் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது சிரியா ஈராக் லிபியா உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழலால் அந்நாட்டை சேர்ந்த பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று குடியேறும் நோக்கத்துடன் கடலை கடக்க முயற்சிக்கின்றனர் அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா நாடுகளில் வறுமை காரணமாக மக்கள் வேறு நாட்டிற்கு சட்டவிரோதமாக குடிபுக முயற்சிக்கின்றனர் எனினும் மோசமான வானிலை மற்றும் படகுகள் காரணமாக இவ்வாறு சட்டவிரோதமாக கடலை கடக்க முயற்சிக்கும் பலரும் உயிரிழக்கின்றனர் அந்த வகையில் கடந்த வாரம் சப் சப்சகரான் ஆப்பிரிக்கா பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக இடம்பெயர்ந்தோர் சென்ற லிபியா படகு கடலில் மூழ்கி விபத்தில் சிக்கியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அந்நாட்டு கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் பதினைந்து பேரை உயிருடன் மீட்டனர் மேலும் பதினாறு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன உயிருடன் மீட்கப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களில் சிலர் ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா எரித்ரியா ஆகிய நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக வேறு நாட்டிற்கு செல்ல முயன்றவர்கள் என்பது தெரியவந்தது அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் நடத்திய தேடுதல் வேட்டையில் மூழ்கிய படகிலிருந்து நூறு சடலங்கள் மீட்கப்பட்டன இந்நிலையில் தற்போது லிபிய கடற்கரையில் சுமார் எழுபது சடலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன உயிரிழந்தவர்களிடம் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடலில் படகு சென்று கொண்டிருந்தபோது உடனடியாக கவிழ்ந்து இருக்கலாம் இதனால் பயணிகளுக்கு தப்பிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் உயிரிழந்திருக்கலாம் என்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் படகில் எந்த ஒரு சேதாரமும் காணப்படவில்லை என்றும் திரிபோலின் கிழக்கு பகுதியில் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த படகு விபத்தில் சிக்கியுள்ளது என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்ஜீரியாவில் நேற்று நூற்றி ஐம்பது சிறியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் ஐரோப்பியாவிற்கு சட்டவிரோதமாக சென்றுவிட லிபியாவிற்கு செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எரிபொருள் தீர்ந்து போனதால நாசாவின் செயற்கைக்கோள் ஒன்று வானில் வெடித்து சிதறும்னு இதனால் பூமிக்கு பாதிப்பு ஏதும் இருக்காதுன்னு நாசா தெரிவிச்சிருக்கு எரிபொருள் தீர்ந்து போனதால் நாசாவின் செயற்கைக்கோள் ஒன்று வானில் வெடித்து சிதறவிருக்கிறது இதனால் பூமிக்கு பாதிப்பு இருக்காது என்று நாசா தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவிலிருந்து மழை பொழிவின் அளவு பற்றி அறிவதற்காக விண்ணில் செயற்கைக்கோள் தி டிராபிக்கல் ரெயின்பால் மெஷரிங் மிஷின் வானிலை ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட இது விண்வெளி ஆராய்ச்சி வரலாற்றில் பல சாதனைகளை புரிந்துள்ளது குறிப்பாக இதுவரை மழைக்கால சூறாவளிகள் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் வறட்சி போன்றவற்றை மிக துல்லியமாக பல முறை கணித்து தந்திருக்கிறது வெறும் மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுமே அனுப்பப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது பதினேழு ஆண்டுகளை விண்வெளியில் கழித்துவிட்டது இந்நிலையில் அந்த செயற்கைக்கோளின் எரிபொருள் காலியாகும் நிலையில் உள்ளது அதை சுற்று பாதையிலேயே வைத்து நிரப்ப எந்த வழியும் இல்லை என்று நாசா கைவிரித்துவிட்டது எனவே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துவிடும் என நாசா தெரிவித்துள்ளது முதலில் கீழ் வட்ட பாதையை நோக்கி வரும் எனவும் பின்னர் பூமியை நெருங்க நெருங்க வெடித்து சிதறி சிறு சிறு துண்டுகளாக விழுந்துவிடும் எனவும் நாசா தெரிவித்துள்ளது ஆனால் பூமியில் இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளது நம்ம ஊர்ல பஸ்ல தான் ஜன்னல் சீட்டுக்காக சண்டை போடுவாங்க ஆனா இங்க பிளைட்ல ஜன்னல் சீட்டு வேணும்னு ஒருவர் சண்டை போட்டதால அவசர அவசரமா தரையிறங்கி இருக்கு ஒரு விமானம் அமெரிக்காவில் இருக்கை தொடர்பாக இரண்டு பயணிகளிடையே ஏற்பட்ட சண்டையால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் டென்வருக்கு கிளம்பியது விமானம் நடுவானில் பறக்கையில் அதில் இருந்த பயணி ஒருவர் தனக்கு முன்பு இருந்த இருக்கை பின்னால் சாயாதவாறு இருக்க தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தினார் முன்னால் இருந்த இருக்கையில் அமர்ந்த பெண் பயணி தனது இருக்கையை பின்புறமாக சாய்க்க அது சாயவில்லை இதையடுத்து இருக்கை சாயாமல் இருக்கும்படி செய்த அந்த ஆண் பயணியின் முகத்தில் அந்த பெண் பயணி ஒரு கப் தண்ணீரை ஊற்றினாா் உடனே அவர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதையடுத்து விமானி வேறு வழியில்லாமல் விமானத்தை திசை திருப்பி சிகாகோ விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கினார் விமானம் தரையிறங்கியதும் சண்டை போட்ட இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் போலீசார் அந்த இரண்டு பயணிகளை விசாரித்தனர் ஆனால் அவர்களை கைது செய்யவில்லை டென்னிஸ் விளையாட்டில் அதிக வருமானம் ஈட்டியவர்களின் பட்டியல் போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு டென்னிஸ் விளையாட்டில் அதிக வருமானம் ஈட்டியவர்கள் தொடர்பான போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள பட்டியலில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் முதலிடத்தை பிடித்துள்ளார் போப்ஸ் ஆண்டு அதிக பணம் சம்பாதித்த டென்னிஸ் வீரர்கள் குறித்த பட்டியல் ஒன்றை வெளியிட்டது இதன்படி டாப் டென் வரிசையில் முதலிடத்தை பெடரர் பிடித்துள்ளார் பதினேழு முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற பெடரர் இந்த ஆண்டு நோவக் ஜோகோவிச்சிடம் பட்டத்தை தவறவிட்டார் ஆனபோதும் வருமானத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை முதல் இந்த ஆண்டு ஜூன் வரையில் பெடரர் ஈட்டியுள்ள மொத்த வருமானம் ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் டாலராகும் இது இந்திய மதிப்பில் முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் ரோலெக்ஸ் மற்றும் நைக் போன்ற விளம்பரதாரர்களின் வழியே ரோஜர் ஈட்டியுள்ள வருமானம் நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலரை தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது போப்ஸ் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் ஐந்து பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் இடம் பிடித்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டின் ரஃபேல் நடால் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலருடன் இரண்டாவது இடத்திலும் செர்பியா நாட்டின் நோவக் ஜோகோவிச் முப்பத்து மூன்று புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் அதேபோல் நான்காவது இடத்தில் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மரியா ஷரபோவாவும் சீனாவின் லீனா இருபத்தி மூன்று புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஐந்தாவது இடம் ത്തിലും ഉള്ള டென்னிஸ் போட்டியில் உலக தர வரிசையில் பெண்கள் பிரிவில் முதலிடம் வகிக்கும் செரீனா வில்லியம்ஸ் இருபத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளார் இவரது வருமானத்தில் பாதி பரிசு வழியாகவே கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து நாட்டின் முறை பத்தொன்பது புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஏழாவது இடத்திலும் விக்டோரியா அசரென்கா பதினொன்று புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் எட்டாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் இந்த பட்டியலில் ஜப்பானின் கி நிஷிகோரி பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒன்பது இடத்தையும் டென்மார்க் நாட்டின் கரோலின் வோஸ்னியாக்கி பத்து புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலருடன் பத்தாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் புதுசா வெளிவர இருக்கும் ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் இதோ உங்கள் பார்வைக்கு All right, let me get this straight. A man in a kabuki mask attacked you with an army of miniature flying robots. Microbots? May max tell him. Yes, officer. Ah! Microbots. Yeah, he was controlling them telepathically with a neurocranial transmitter. Come on! I am not fast. Yeah, no kidding! Go, 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 go! <laughs> So, Mr. Kabuki was using ESP to attack you and Balloon Man. I know it sounds crazy, kid. How about we call your parents and get them down here? What? Write your name and number down on this piece of paper and we can help. We gotta catch that guy. But first, you're gonna need some upgrades. So A lunatic in a mask just tried to kill us. How cool is that? I mean, it's scary, obviously, but how cool? Whoa. 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 What's wrong with you? Low battery. You home, sweetie? We jumped out a window. Who's that? We jumped out a window. Harry, baby. Very babe. அமெரிக்க பத்திரிகையாளரை கொடூரமாய் கொன்ற ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதியின் அடையாளம் தற்போது தெரியவந்திருக்கு அமெரிக்க பத்திரிகையாளரை கொடூரமாய் கொன்ற ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதியின் அடையாளம் தற்போது தெரியவந்துள்ளது சிரியாவில் செய்திகளை சேகரித்து வந்த அமெரிக்க பத்திரிகையாளர் ஜேம்ஸ் போலே கடந்த சில நாட்களுக்கு முன் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இவரை கொன்ற அந்த தீவிரவாதி சரளமாக ஆங்கிலத்தில் பேசி தங்கள் அமைப்பின் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அவரது ஆங்கில பேச்சு பாணி இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் போல் இருந்துள்ளது எனவே கருப்பு நிற துணிக்கு உள்ளே முகத்தை மறைத்திருந்த அந்த தீவிரவாதியின் முகத்தின் அளவையும் வடிவத்தையும் வைத்து கணினியின் உதவியுடன் அமெரிக்க தடையவியல் வல்லுநர்கள் முகத்தை வடிவமைத்துள்ளனர் மீசையுடன் ஒன்று மீசை இல்லாமல் ஒன்று என இரண்டு புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் அரேபியர்களின் சாயிலில் பற்றில்லாத சப்பை வடிவிலான அந்த முகம் காணப்படுகின்றது மேலும் இவனது பெயர் ஜான் எனவும் கூறப்படுகிறது உலகின் அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட சீனா தற்போது கடலுக்கு அடியில் தன்னுடைய போக்குவரத்தை தொடங்கியிருக்கு தங்களது ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதன் மூலம் தலைநகர் பீஜிங்குடன் அனைத்து மாகாண தலைநகர்களையும் கடலுக்கு அடியிலான சுரங்கப்பாதை மூலம் இணைக்க சீன அரசு திட்டமிட்டுள்ளது இவ்வாறு இணைக்கப்படும் தூரம் மொத்தம் ஐந்தாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் என்று அரசு தகவல் தெரிவிக்கின்றது போஹாய் வளைகுடா வழியாக கடலுக்கு அடியில் அமைக்கப்படும் இந்த நாடு தழுவிய சுரங்கப்பாதையானது நாட்டின் பதினோரு மாகாண தலைநகர்களை இணைக்கும் விதமாக வடகிழக்கு சீனாவில் இருந்து தெற்கு சீனாவில் உள்ள ஹைனன் மாகாணம் வரை உள்ளது இந்த திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் மாகாண தலைநகர்களில் இருந்து பீஜிங்கை அடைய எட்டு மணி நேரமே ஆகும் என்று சீன பொறியியல் அகாடமியின் ரயில்வே நிபுணரான வங் மெங்கு குறிப்பிட்டுள்ளார் அதுபோல் வடகிழக்கு சீனாவின் லியோனிங் மாகாணத்தின் டலியன் நகரிலிருந்து ஷண்டோய் மாகாணத்தில் உள்ள எண்டாய் நகருக்கான காலம் வெறும் நாற்பது நிமிடமாக மாறும் என்றும் இது தற்பொழுதைய பயண நேரமான ஆறு மணி நேரத்திலிருந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது ரயில்வே துறையின் வளர்ச்சியானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சமூக நல்லிணக்கம் மற்றும் நகரமயமாக்க போன்றவற்றை நிலைப்படுத்தும் என்று கூறி சீன பிரதமர் லீ கிஹியாங் தனியார் முதலீடுகளை இத்துறையில் அதிகரிக்க முயற்சி எடுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது இருப்பினும் மற்ற போக்குவரத்து வழிமுறைகள் மீதான அனுகூலம் குறித்தும் நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆணவத்தில் அழியும் எலிகளெல்லாம் இனி ராணுவத்தில் அழிய போகுதாம் தற்போது ராணுவத்தில் கன்னி வெடிகளை கண்டுபிடிக்க எலிகளை பயன்படுத்தப் போகிறார்களாம் அப்படின்னா எலிகளை மிலிட்ரியில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய மரங்கள் முதல் சின்னஞ்சிறு செடி கொடிகள் வரை பல்வேறு வகையான தாவர விதைகளை எடுத்துக்கொண்டு தூரமாக சென்று சம்பந்தப்பட்ட மரம் செடி கொடிகளை பூமி பந்தில் பரப்புவதில் எலியினங்கள் மிக முக்கியமான பங்காற்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் பொதுவாக எலியினம் என்றாலே அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே பார்க்கப்படுகிறது கிராமப்புற விவசாயிகளின் விளைந்த பயிர்களை நாசமாக்குவது முதல் நகர்ப்புறங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தானியங்களை தின்று தீர்ப்பது வரை எலியினம் என்றாலே மனிதர்களுக்கு பெரும் வெறுப்பும் விரோதம்தான் நிலவுகிறது ஆனால் இந்த எலி இனங்கள் இயற்கைக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செய்வதாக கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய மரங்கள் முதல் சின்னஞ்சிறு செடிக்கொடிகள் வரை பல்வேறு வகையான தாவர விதைகளை கொட்டைகளை எடுத்துக்கொண்டு தூரமாக சென்று சம்பந்தப்பட்ட மரம் செடி கொடிகளை பூமி பந்தில் பரப்புவதில் இனங்கள் மிக முக்கியமான பங்காற்றுவதாக கூறுகின்றனர் மேலும் எலிகள் கன்னி வெடிகளை கண்டுபிடிக்கவும் தற்போது பொதுவாக கன்னி மனிதர்களும் நாய்களும் தான் கண்டுபிடிக்கும் என்பார்கள் ஆனால் கன்னி கண்டுபிடிக்கும் எலிகளை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் இவ்வகையான எலிகளை மிக விரைவில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர் கார்கள் ஏற்படுத்திய விபத்தால மில்லியன் மதிப்புள்ள கார்கள் நாசமாக இதுவரை இடம்பெற்ற விபத்துக்கல்ல இது முக்கியமானது தகவல் வெளியாகியிருக்கு இதுவரை இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இதுவும் முக்கியமானது ஜப்பான் நகரின் அதிவேக வீதி ஒன்றில் ஒன்றல்ல இரண்டல்ல பதிமூன்று சொகுசு கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தொடரான விபத்தை சந்தித்துள்ளன அனைத்து கார்களும் மிகவும் சேதமடைந்துள்ளன வேகத்திற்கு பெயர் போன இந்த கார்கள் பெயருக்கேற்ப அதி உச்ச வேகத்தில் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு வந்தன இந்த பந்தயத்தில் எட்டு பெராரியஸ் மூன்று மெர்சிடஸ் ஒன்று லாம்போர்ஹினி ஒன்று ஸ்கைலைன் மற்றும் டொயட்டா பீடியஸ் கார்களும் போட்டி போட்டுக் கொண்டு பாய்ந்தது இதில் டொயட்டா காரின் ஓட்டுநர் செய்த தவறால் அனைத்து கார்களும் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளாகின எனினும் டொயோட்டா இதற்கு பின் வந்த ஃபெராரியின் அறுபது வயது ஓட்டுநர் முறையாக சிக்னல் செய்திருந்தால் விபத்தை தவிரலாம் இதன் பின்னர் வீதியின் வழியாக நிறுத்தப்பட்டு கார்களை அப்புறப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சேதம் மோசமாக இருந்தாலும் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை மனித வரலாறு படிப்படியான கண்டுபிடிப்புகள் மட்டும் இல்லாமல் புரட்சிகரமான மாற்றங்கள் நாளையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இன்றைய நிகழ்வுகள் நாளைய சரித்திரம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்